For more movies, subscribe to Namma Padangal channel. இப்ப நீங்க எங்களுக்கு இன்னொரு கதை சொல்லுங்களேன். சொல்றேன் சொல்றேன். கதை ஃபைட்டிங் ஸ்டோரியா இருக்கணும். சரி, நான் உங்களுக்கு பால கணேசரை பத்தின ஒரு ஃபைட்டிங் ஸ்டோரிய சொல்றேன். சாப்பாடு எல்லாம் எங்க போச்சு? கணேசா, ஏன் இவர்களுக்கு இப்படி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? இவர்கள் உணவை நீ எதற்கு சாப்பிட்டாய்? மன்னித்து விடுங்கள் தாயே, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். சரி, இந்த முறை உன்னை மன்னித்து விடுகிறேன், ஆனால் அடுத்த முறை மன்னிக்க மாட்டேன். நான் திரும்பவும் உணவை அனுப்பி வைக்கிறேன். பசி இடிக்கிறது, ஏதாவது யோசித்தாக வேண்டும். உணவு சுவையாக இருக்கிறது, இந்த வயிறும் நிரம்பி விட்டது. நீங்கள் இப்பொழுது நிம்மதியாக உண்ணலாம். என்ன நடக்கிறது? இவன் பிரம்மாசுரன் தானே? இவனுக்கு எவ்வளவு திமிர்! கைலாசத்தின் மீதே தாக்குதல் நடத்துகிறார். தாயே, இப்பொழுது சிவபெருமானும் இங்கு இல்லை, அவர் தியானத்தில் இருக்கிறார். கணேசா, கணேசன் எங்கே போய்விட்டான்? தாயே, பிரபு உள்ளே இருக்கிறார். தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. பிரம்மாசுரா, நீ இங்கு வந்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய். என் தாய்க்கு நீ கஷ்டம் கொடுத்திருக்கிறாய். உன்னை நான் இனி எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன். நந்தி தேவரே, நீங்கள் தாயாரை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் இவனுக்கு பாடம் புகட்டுகிறேன். பாலகா, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. எனக்கு தெரியும், சிவபெருமான் தியான முத்திரையில் இருக்கிறார் என்று. இனி இந்த கையிலாயம் என்னுடையதாகும். இங்கிருந்து ஓடிவிடு. நீ ஒரு பாலகன், மிகச் சிறியவன். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. இங்கிருந்து தப்பிச் சென்று விடு. என்ன பார்க்கிறாய்? என்னுடன் யுத்தம் புரிய வேண்டுமா? பாலகனே, என்னை அழித்து விடு. என்னவாயிற்று? கூறுங்கள். பிரம்மாசுரா, என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார், அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. ஆ!
உனக்கு பசி எடுக்கிறதா? சரி வா, உனக்கு நான் மோதகம் செய்து தருகிறேன். சரி, இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அத விடு சாம்போ, அவங்களோட சின்ன பிரேனுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பெரிய பர்டனை கொடுக்கற? இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இதோட நீதி அவங்களுக்கு புரியணுமா என்ன? நாம முயற்சி பண்ணனா எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமும் சுலபமா ஆயிடும். அப்புறம் நம்ம சாதாரணமா நினைக்கிற விஷயம் சாதாரணமா இருக்காது. அட பிரமாதம் பசங்களா, நீங்க நான் நினைச்சதை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. நம்மளோட பால கணேசர் மாதிரியா இருக்கீங்க. எப்படி நம்ம பால கணேசர் அவ்வளவு பெரிய அசுரனை சாதாரணமா தரையில தூக்கி போட்டாரோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பயங்கர அசுரனை நாமளும் தரையில தூக்கி போடணும். உங்களுக்கு புரியுதுல்ல? Click on the subscribe button to never miss an update from Namma Padangal channel.